ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேர். தமிழ் கேடல் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு ஸ்டாட் ப்ரோ டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு ஆட்டோ கேட் டியூட்டோரியல் வீடியோ அப்போ சொல்லியிருந்தேன். ஸ்டாட் ப்ரோவில் ஒரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு, ஸ்டாட் கனெக்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு. அதில் நமக்கு ஸ்ட்ரக்சரல் ரிப்போர்ட், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், அதே மாதிரி ஸ்டீல் டிசைன் ப்ளஸ் ஸ்டீல் கனெக்ஷன் டிசைன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பார் பெண்டிங் ஷெடியூல் அண்டு தியரிட்டிக்கல் டிசைன் ரிப்போர்ட்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட டியூட்டோரியல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் டைம் எடுத்து பண்ணலை, அதாவது இன்ட்ரோ கொடுக்கணுன்றக்காக டைம் எடுத்து பண்ணலை. ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் கொடுத்த வீடியோவை தான் நான் ரெக்கார்ட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் இதில். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆர்சிசி பில்டிங்கை சும்மா சாம்பிளுக்கு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். அனலைஸ் பண்ணி அதோடைய ரிப்போர்ட் எடுத்துகிட்டு தென் அதோடைய ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங்கையும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மூணு சீரீஸாக வரும். ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்து. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை எப்படி நம்ம ஸ்டாட்ரோ கனெக்ட் எடிஷனில் எப்படி கிரியேட் பண்ணுறது, சேம் சிமிலர் பார்க்க உங்களுக்கு அப்படியே ஸ்டாட்ரோ மாதிரியே தான் இருக்கும். சின்ன சின்ன இடத்துல சேஞ்சஸ் இருக்கும், நிறைய ஐகான்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். அந்த கமெண்ட்டோடைய பிளேஸ்மெண்ட் மட்டும் வேறு வேறு இடத்துல இருக்குமே தவிர ஸ்டாட்ரோ இதுவும் ரொம்ப டிஃபராக இருக்காது. அதே என்ன நமக்கு அட்வான்ஸாக என்ன தராங்க அப்படின்னா ரிசல்ட் ஃபைல் நமக்கு நிறைய தராங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் ரிப்போர்ட் வந்து PDF-ஆக கிடைக்குது, ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ஆட்டோகேட் ஃபார்மேட்டாக கிடைக்குது, லாஸ்ட்டாக வந்து பில் ஆஃப் குவான்டி கிடைக்குது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று பெனிஃபிட் என்னென்னா ஸ்டீல் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா அதில் கனெக்ஷன் டிசைன்ஸும் சேர்த்து கிடைக்கிது. இதில் கனெக்ஷன் டிசைன் அதோடைய ஆட்டோகேட் டீட்டெயில்டு டிராயிங்கும் நமக்கு இதில் எக்ஸ்போர்ட் ஆகும். உங்களுக்கும் சிவில் சம்மந்தமாக ஏதாவது சாஃப்ட்வேர் ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எங்களுடைய பிரான்ச் வந்து மதுரையில் இருக்குது, நீங்கள் நேராக வந்து படிக்கிறனாலும் எங்கள் கிட்ட படிக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலமாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்லைனில் படித்த வீடியோ தான். இவரோட லொக்கேஷன் ஓமன், ஓமனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவர். நான் வந்து எங்ககிட்ட இப்போது ஸ்டாட்ரோ கனெக்ட் எடிஷன் படிச்சுட்ருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டடாக ஆர்சிசி டிசைன், ஆர்சிசி ஸ்ட்ரக்சரல் டீடைலிங் ப்ளஸ் அந்த பார்மெண்டிங் ஷெல் ஆர்சிடிசி ஸ்டீல் டிசைன் அண்டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன் டிசைன்ஸ் இதெல்லாமே சேர்த்து பேக்கேஜாக படிச்சுட்ருக்காரு இப்போ நம்மக்கிட்ட. ஸோ அதோடைய முதல் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெக்டாங்குலராக ஒரு ரூம் மட்டும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் ஃபைல் நேம் வந்து ஆர்சிசி பில்டிங் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். தென் அடுத்து சேவ் ஆக வேண்டிய லொக்கேஷன் இது நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் யூனிட்டில் வந்து மெட்ரிக் யூனிட் சூஸ் பண்ணிக்கணும். இல்லை சேவ் ஆக வேண்டிய இடம் இருக்கு. ஆமாம், வீட்டுக்குள்ள தான் உங்களோட லோக்கல் டிஸ்க் ஈல போய் சேவ் ஆகும். அதுல ஸ்டாட் வெர்ஷன் 22 அதுல போயிடு. ஓ நீங்க வேற ஃபோல்டர் மாத்தறமா? நான் பிரைம் ரீநேம் பண்ணேன். ரீநேம் பண்ணியது முன்னாடி. ஆ ஓகே. இல்ல இப்ப சேஞ்ச் பண்ணனுமா லொகேஷனை? இல்ல இல்ல அதுல சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஆ ஓகே ஓகே. இதுல இல்ல. ஓகே இப்போ ஓகே. சேஞ்ச் பண்ணிட்டு தென் நீங்க வந்து அனலிட்டிக்கல் மாடல் தான் இருக்கணும். தென் மெட்ரிக். அவ்வளவு. இல்ல மெட்ரிக். அதுக்கு அப்புறம் ஜாப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் இங்க. இதுல என்டர் ஜாப் நேம். ஆமாம், நீங்கள் நம்ம என்ன சொல்கிறது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகும்போது இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது தேவையில்லை, டேட்டா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆ அதுக்கு அடுத்தது கிரியேட் கிளிக் பண்ணிடுங்க. இதோ பட்டன் ஆன்ல இருக்குல்ல. ஓகே ப்ரோ. ஆ ஏதோ ஒன்று ப்ரெஸ் ஆகுது போல். அதுக்கு எக்ஸ்டர்னல் கீபோர்ட் எடுத்து இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதே மாதிரி நேற்று மெசேஜ் பார்த்தோம் இல்லையா, சேம் ஒரு பீம் கிரியேட் பண்ணோம். சேம் அந்த மெத்தட்லேயே ஒரு சின்ன ரெக்டாங்குலராக ஒரு ரூம் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆரிஜின் நோடு பிளேஸ் பண்ணணும். 0 எக்ஸ் ஒய் இசட் மூணுலேயும் 0. நம்ம நீங்கள் ஒரு இடத்துல 0 கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த டேப் வந்தாலே போதும் எல்லாம் ஃபில் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் நோடை செலக்ட் பண்ணணும். இந்த நோடை செலக்ட் பண்ணி செலக்ட் மெனு பாரில் போயிட்டு நோட் கர்சர் இதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜியாமெட்ரி, ஜியாமெட்ரியில் இங்கே டிரான்ஸ்லேஷனல் ரிப்பீட் மெத்தட், அந்த டிரான்ஸ்லேஷனல் ரிப்பீட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் எக்ஸ் டைரக்ஷன் தான். இப்போ அந்த ரூமோட லென்த் என்ன வேணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ 5 meters இருக்கட்டும் அப்படியே. தென் லிங்க் ஸ்டெப் கொடுத்துடணும். ஓகே. தென் அகைன் எஸ்கேப் கொடுத்துட்டு அந்த பீமை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு ரூம் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும், அதாவது டிராயிங் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பீமை செலக்ட் பண்ணி
பீமையும் நம்ம டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் கொடுக்கணும். இப்போ இப்போ பாருங்கள் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. இதில் போயிட்டு இப்போ நான் இஜட் டைரக்ஷன் வைக்கிறேன், நான் இஜட் இந்த நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரணும். ஓகே, நான் ரெண்டு ரூம் க்ரியேட் பண்ணுறேன், 5 மீட்டர் 5 மீட்டர் சென்டர் சென்டர் ஸ்பேஸிங்கில். தென் லிங்க் ஸ்டெப் கொடுத்துடணும். ஸோ லிங்க் ஸ்டெப் கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த பீம் வந்து 5 மீட்டரில் காப்பி ஆகும், ப்ளஸ் அந்த ரெண்டு எஜ்ஜு கனெக்ஷன் கிடைக்கும், லிங்க் ஆகும். எஸ், ஸோ பார்க்கும்போது நமக்கு ஒரு சென்டர் லைன் ஸ்கெட்ச் மாதிரி தெரியும் ரெக்டாங்குலரில். அவ்வளோதான். தென் இப்போ இது வந்து ஒரு எர்த் பீம் லே அவுட் மாதிரி அந்த மார்க் பண்ணியிருக்க மாதிரி கன்சிடர் ஆகும் சாஃப்ட்வேரில். தென் இதை நம்ம செலக்ட் பண்ணி தான் பில்டிங்கோட ஹைட் என்னவோ அதை டிஃபைன் பண்ணணும். அது என்ன சொல்கிறது, கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டிங்கா இல்லை G+1 G+2 இந்த மாதிரி எத்தனை ஃப்ளோர் வருதோ அது இதுக்கப்புறமா தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம இதை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் சிங்கிள் ஃப்ளோராகவே கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போ அதுக்கு மறுபடியும் அகெயின் இந்த ஸ்கெட்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் மெத்தட் போயிடணும். தென் இதில் இதை ரெக்கார்ட் பண்ணல. எஸ் ப்ரோ, கேட்குதா? ஆ எஸ் ப்ரோ. இப்போ ஓகே ஓகே ஓகே. இதில் இப்போது ஒய் டைரக்ஷன் வச்சுக்கலாம். அது எக்ஸ் இசட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலில் வரும், ஒய் டைரக்ஷன் தான் ஸ்டார்ட் வந்து ஒய் டைரக்ஷன் வந்து ஹைட் வரும், ரைஸ் எலிவேஷன் ஹைட். ஓகே, ஒய் டைரக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அதை கொடுக்கணும். இப்போ ஒரு நார்மலாக ஒரு பில்டிங்கோடைய லே ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் ட்ரென்ச்சில் காலம் கிரியேட் ஆகும், அங்கேருந்து காலம் கிரியேட் ஆகும் ஃபவுண்டேஷன் ட்ரென்ச்சிலேருந்து. ஸோ அதுக்கு ஒரு லேயர் கொடுத்துடணும், இந்த ஃபவுண்டேஷன் ட்ரென்ச்சுக்கு ஒரு லேயர், தென் பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு லேயர், அப்புறம் வால் மெயின் வால் இருக்கு இல்லையா அதில் ஒரு லேயர், அப்புறம் பேரபட்டில் ஒரு லேயர், அந்த ஆர்டரில் கொடுக்கணும் வரிசையாக. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது நமக்கு இந்த இப்போ நான் அதில் ஒரு சின்ன ரஃப் ஸ்கெட்ச் மாதிரி போடுறேன் ஆட்டோ கேட்டில். ஓகே ப்ரோ, இப்போ அந்த ஒய் ஆக்சிஸில் டிரான்ஸ்லேட் ரிப்பீட் பண்ணணும் பில்டிங்கோட ஹைட்டுக்காக. ஸோ இப்போ அதில் வந்து என்னென்ன லேயர் கொடுக்கணும்னா, இந்த ஃபூட்டிங்கில் இருந்த காலம், அதே மாதிரி பேஸ்மெண்டில் அந்த காலம் வரும், இதுக்கப்புறம் வால் வந்து 10 ஃபீட், நம்ம ஃப்ளோர் ரைட் வந்து 10 ஃபீட் வைக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டில் ஒரு லிண்டல் பீம் கனெக்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் எல்லா வாலையுமே டைப் பண்ணுவோம், காலம் ஃபுல்லாக டைப் ஆகிருக்கும் அந்த லிண்டல் பீமில். ஸோ அது ஒரு லேயர். அதுக்கப்புறமா ரூஃப் லேயர், ரூஃப் லேயருக்கு அப்புறம் மேலே பேரபட் வால் லேயர். ஸோ இந்த ஆர்டர் படி நம்ம கொடுக்கணும். அப்போ அதில் பார்க்கும்போது நமக்கு ஸ்டெப் எத்தனை வரும்னா, ஃபூட்டிங் ஒன்று, பேஸ்மெண்ட், அப்புறம் லிண்டல் லெவல், லிண்டல் லெவலுக்கு மேலே ப்ளஸ் பேரபட். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு இதில் ஃபைவ் ஸ்டெப்ஸ் வரும் அந்த ஹைட்டில். இப்போ அதை நான் பிரிப்போம், நம்ம டிவைட் பண்ணுவோம் அது எல்லாத்தையும். ஓகே, இப்போ அதில் வந்து ஸ்பேசிங் எல்லாம் டிஃபர் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேசிங் வந்து ஃபவுண்டேஷன் ட்ரென்ச்சோட அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளே வர்ற காலம்க்காக. ஸோ அதை இப்போ மாற்றுவோம், என்ட்ரு பண்ணுவோம். இப்போ அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபவுண்டேஷன் ஒரு 6 ஃபீட் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து 2 மீட்ரு வந்துடும் அந்த ஸ்பேசிங். தென் அதுக்கடுத்து பேஸ்மெண்ட் வந்து ஒரு 3 ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அதில் 1 மீட்ரு வந்துடும். அதுக்கடுத்து அந்த பேஸ்மெண்ட்லேருந்து லிண்டல் லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2.1 மீட்ரு வரும். தென் அது மேலே லிண்டல்லேருந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 0.9 மீட்ரு வந்துடும். ஸோ டோட்டலாக 3 மீட்ரு அந்த ஃப்ளோர் ஹைட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பேரபெட் வால் ஒரு 3 ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு 0.9 வந்து 1 சார் ஆர் 1 கூட வச்சுக்கலாம். ஆமாம், கரெக்டாக. ஸோ இந்த லேயரில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஹைட் இன்டர்வல் வருதோ அதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துடணும், ப்ரீ பிளான் பண்ணி கொடுத்துடணும். இங்கே கொடுத்துட்டு இங்கே லிங்க் ஸ்டெப் பண்ணிடணும். லிங்க் ஸ்டெப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்த ஹைட் படி எல்லாமே மேலே ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதில் சில எடிட்டிங், சின்ன எடிட்டிங்னா அந்த பாட்டமில் செலக்ட் ஆகிருக்கு இல்லையா ஒரு பீம்ஸு, நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பீம் அதுதான். ஸோ அதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடணும், ஏன்னா பாட்டமில் பீம் டைப் ஆகாது, வெறும் ஐசோலேட்டட் காலம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை டெலிட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு கீழோட லேயர் நிறைய இருக்கிறது வந்துட்டு ஹைட். ஆ எஸ் ப்ரோ, ஆமாம். அது நம்ம ஐசோமெட்ரிக்கில் பார்க்குறோம், ஐசோமெட்ரிக்கில் பார்க்குறோம்ல அப்படி இருக்குது. இப்போ நம்ம பாட்டமில் செலக்ட் ஆகிருக்க பீமை வந்து டெலிட் பண்ணணும். இப்போ நம்ம செலக்ஷன் ஆகி தான் இருக்குது, இது ஜஸ்ட் கீபோர்டில் டெலீட் பட்டன் கிளிக் பண்ணால் போதும், அதை எரேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, நீங்கள் பண்ணுங்கள்.
டெலிட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்டர் அழுத்திடுங்க. பார்க்கல ப்ரோ, ஒன் செகண்ட். இந்த ஸ்கிரீன் போஸ்ட் இப்போ எரேஸ் பண்ணுங்கள். பாட்டம் பெயின் எல்லாத்தையும் இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் பிக் பண்ணுற பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ வியூ மெனு பார் போயிட்டீங்கன்னா அதில் அந்த ரைட் சைடு வியூ, ஃப்ரண்ட் சைடு வியூ அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். இதோ இந்த இடத்துல அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிக்கணும். பில்டிங்கோட ஃப்ரண்ட்டாக லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒன்று, ஆனால் பட் ஹைட்டு தெரியணும். பெர்பெண்டிகுலராக இருக்கணும் பில்டிங், அவ்வளோதான். செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம் லேயரை செலக்ட் பண்ணிக்கணும். பி நமக்கு இப்படி கவர் பண்ணிங்கன்னா பாட்டம் லேயர் இருக்க பி மட்டும் செலக்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது ஒரு பீம் இருக்க மாதிரி தெரியும். செலக்ட் பண்ணலாமே, பட் அந்த ஆக்சஸ் இருக்க எல்லாமே செலக்ட் ஆகும். எஸ் செலக்ட் ஆகும். ஸோ அப்படியே டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேரபட் வால்லையும் வந்து பீம் டை அப் இருக்காது. இப்போ நான் திரும்ப ஐசோமெட்ரிக்கில் வைக்கிறேன் பில்டிங்கை. இப்போ இதில் பேரபட் மேலே இருக்கிற பீமும் டை அப், இந்த பீமும் டை அப் ஆகாது. ஸோ அதையும் நம்ம எரேஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு மறுபடியும் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு இப்போ டாப் லேயரை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இப்போ பாட்டம் செலக்ட் பண்ண மாதிரியே டாப்பை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜியாமெட்ரி பார்ட்டில் அந்த பீம் காலம் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்ததுல ஸ்லாப் கிரியேட் பண்ணணும். அது வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூப் ஸ்லாப், இந்த பில்டிங்கில் வந்து ரூப் ஸ்லாப் எங்கே வருமோ அதை நம்ம கிரியேட் பண்ணணும். ரூப் ஸ்லாப் அது கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று, நாமளே என்ன டைமண்ட்ஸ் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அது எந்த பீமில் கனெக்ட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணால் போதும், நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இதோ இப்போ அதை செக் பண்ணலாம். இப்போ ஜியாமெட்ரி ஸ்லாப் இப்போவே ட்ரா பண்ணணுமா? ஆ எஸ் ப்ரோ, ஆமாம். இப்போ ஜியாமெட்ரி பார்ட்டில் என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ ஜியாமெட்ரி, இப்போ நம்ம பீம் காலம் வரைஞ்சிருக்கோம். இப்போ ஸ்லாபுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பிளேட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஆடு குவாட்டி செலக்ட் பண்ணியிருக்க பாருங்க. ஆ ஜியாமெட்ரி மெனு பாரில் பிளேட்டில் இருக்கும். அதில் போயிட்டோம்னா ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ட்ரையாங்கிள் அது மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து குவாட் பிளேட்டு, அந்த ஸ்கொயராக இருக்கிறது குவாட் பிளேட்டு, ட்ரையாங்கிள் பிளேட்டு, அப்புறம் இன்ஃபில் பிளேட்ஸு, மூணு மெத்தடு வரையலாம். ஃபஸ்ட்டு அந்த குவாட் பிளேட் அப்படின்றது நார்மலாக எஜ் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், சாரி இன்ஃபில் வந்து நம்ம ஜஸ்ட்டு பீமை செலக்ட் பண்ணால் போதும், அதுவே கனெக்ட் பண்ணிடும், அதை ஸ்லாபாக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த இப்போ நான் குவாட்டில் ஒரு பீம், ஒரு ஸ்லாப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ குவாட் பிளேட் செலக்ட், அந்த கமெண்ட் எடுத்துகிட்டு நாலு எஜையும் செலக்ட் பண்ணி நாலு நோடையும் பிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்லாப் கிரியேட் ஆகும். ஸோ அதை எங்கே இப்போ கூட பார்க்குறதுக்கு லைன் ஸ்கெட்ச் மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 3D ரெண்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஷோ ஆகும். ஸ்லாப் மொத்தமாக கொடுக்க முடியாதா? ஒரு பண்ணலாம். ஆமாம், இப்போ நான் சும்மா ட்ரா பண்ணுறது எப்படின்னு காமிச்சிட்டேன். இப்போ டோட்டலாக எப்படி அப்ளை பண்ணிக்கலாம்? இப்போ மல்டி நிறைய ஃப்ளோர் இருக்கும்போது நமக்கு இப்படி ஒன்று ஒன்றா வரைய முடியாது, கஷ்டம். இப்போ சிங்கிளாக இருக்குது நம்ம வரைஞ்சிட்டோம். நீங்கள் ஒரு பில்டிங்கே பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன், ஆமாம், ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இப்படி பண்ணுறது லேட் ஆகும், பண்ணலாம் பட் லேட் ஆகும். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதை பிளேட்டை வந்து டெலிட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற பிளேட் டெலிட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து மெனு பாரில் செலக்ட் போயிட்டு அதில் பிளேட் கர்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு பிளேட்டை மட்டும் செலக்ட் பண்ணலாம். நம்ம அதை பார்த்தா அங்கே இருக்கிற மாதிரி தெரியாது, டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். அப்புறம் டெலிட், கீபோர்டில் டெலிட் கொடுத்துட்டு ஓகே. தென் இப்போ எப்படி மல்டிபிளாக கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கணும். நம்ம இப்போ நீங்கள் ஒரு பில்டிங்கை ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் ரூஃப் லேயர் எங்கெல்லாம் வருதோ அந்த பீமை மட்டும் செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் மெனுவில் பீம் கர்சர் எடுத்துக்கிட்டு பீம் கர்சர். ஸோ இந்த இடத்துல தான் பீம் லேயர் வரும், சாரி ஸ்லாப் ரூஃப் ஸ்லாப் வரும். ஸோ நான் அந்த லேயர் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஆக்சஸில் இருக்க எல்லாமே செலக்ட் ஆகிறோம். எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகே, இதோ இது போல. தென் அதுக்கப்புறம் ஜியாமெட்ரியில் அந்த ஆட் பிளேட் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இப்போ பாருங்கள் இன்ஃபில் பிளேட்டுன்றது எனக்குள்ளே இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டையும் இதை நம்ம செலக்ட் பண்ணுற இடத்துல அதுவே பிளேட் கிரியேட் ஆகிடும். பாருங்கள் டூ பிளேட்ஸ் கிரியேட்டட் கிரியேட்டட். இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டரிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஃபுல்லாகி தெரியும். தென் க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம ஜியாமெட்ரி பார்ட்டை முடிச்சிட்டோம். காலம் பீம் அண்ட் ரூஃப் ஸ்லாபை கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் போயிடணும். இந்த நம்ம வரைஞ்ச ஸ்ட்ரக்சரில் என்னென்ன சைஸ் ஆஃப் மெம்பர் அப்ளை ஆயிருக்கணுன்றத கொடுக்கணும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸில் இப்போ நம்ம ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம டிஃபைன்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். டிஃபைன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ப்ராக்டிஸ் பார்க்கும்போது சிங்கிள் பீம் தான். ஸோ அதில் ஒரு செக்ஷன் மட்டும் அப்ளை பண்ணோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீமோட செக்ஷன் எல்லாம் வேரி ஆகும். அதாவது ரூஃப் பீமில் ஒரு சைஸ் இருக்கும், லிண்டலில் ஒரு சைஸ் இருக்கும், எர்த் பீம் ஒரு சைஸ் இருக்கும். இது மாதிரி சைஸ் டிஃபர் ஆகும். அப்போ நம்ம ஒரு நாலு சைஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். காலம்க்கு ஒரு செக்ஷன் அந்த மாதிரி வேரியஸாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதை பார்க்கலாம். ஓகே, ரெக்டாங்கிள். இப்போ ஒய்டி டெப்த்து ஃபஸ்ட்டு நான் எர்த் பீம் கிரியேட் பண்ணுறேன். எர்த் பீமோட சைஸ் வந்து நான் இப்போது 0.45 meters வச்சுக்கிறேன். அதாவது ஒன்றரை அடி. ஆமாம், 1.5 அடி வந்துடுமா? ஓகே, அப்போ 0.38 வச்சுக்கலாம். 0.38 அப்படி உங்களுக்கு ஃபீட்டில் தான் வேணும்னா யூனிட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அந்த ஆப்ஷன் இருக்குதுல. இப்போ நீங்கள் அங்கே எவ்வளோ பண்ணுவீங்க? ஒன்றரை அடியில இருந்து ஒன்னே கால் அடி வரைக்கும் தான் இருக்கும். 450 கொடுப்பாங்க. 1.5 கொடுப்பாங்க. 50 அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே, 60 அந்த ரேஞ்சிலையும் பார்த்து. ஓகே, 450 mm. ஓகே, இப்போ நான் இப்போ 0.38 கொடுத்துருக்கேன் டெப்த்து. அதே மாதிரி பெர்த்து வந்து 0.23 அந்த வால் திக்னஸ் கொடுக்கலாம். 9 inches அது ஆடு. ஏற்கனவே இது பிளிந்து பீமா இப்போ கொடுக்குறோம்? அதே தான் பிளிந்து. ஓகே, வேற அது மேலே அந்த பிளிந்துக்கு மேலே பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு காங்கிரீட் லேயர் வரும், பீம் லேயர். அதை இங்கே வந்து இந்தியன் ஸ்டைலில் இங்கே லோக்கல் லாங்குவேஜில் அதை பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிரவுண்ட் லெவலேருந்து கொஞ்சம் மேலே, கிரவுண்ட் லெவலேருந்து அந்த கரெக்ட் தான், அதே பிளிந்து பீம். அதாவது கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கும் மேலே இருக்கிற மெயின் வாலுக்கும் உள்ள இடையில அந்த இடத்துல வந்து சேம் அந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா 6 inches தான் இருக்கும். 0.15 meters வந்துடும். பிரெத்து அதே தான், 0.23 தான். அதை ஆட் பண்ணிடணும். அதுக்கடுத்தது ரூஃப் பீம். லிண்டலும் இதே சைஸ் தான், அதை விட்டுடலாம். அடுத்து ரூஃப் பீம் கிரியேட் பண்ணலாம். ரூஃப் பீம் வந்து நான் 1 feet கிரியேட் பண்ணுறேன். அப்போ 0.3 வந்துடும். அதை ஆட் கொடுத்துட்டீங்களா? ஆ, கொடுத்துட்டேன். ஏதோ நம்ம ஆட் கொடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே வரும் ரைட் சைடில். ஓகே ஓகே. 0.3 300 mm டெப்த்து, 0.23 mm. ஃபஸ்ட் ஒன் வந்து எர்த் பீம்காக கொடுத்தோம், செகண்ட் ஒன் வந்து அந்த லிண்டல் பீம்காக கொடுத்தோம், இப்போ தேர்ட் ரூஃப் பீம்காக அப்ளை பண்ணுறேன். 1 feet அந்த 0.3 0.23 அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து காலம் சைஸ் செக்ஷன்லாம் ஸ்கொயராகவே கொடுத்துட்றேன். 0.23 0.23 அந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸ்கொயர் செக்ஷன் அப்ளை பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன்.
இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இப்போ நம்ம செலக்ட் தான் பண்ணியிருக்கோம், என்ன சைஸ் வேணுன்றத செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரக்சர் மேலே அப்ளை பண்ணணும். அது எப்படி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் அது வந்து எத் பீம் செக்ஷன், இந்த பீமோட செக்ஷன். இது அப்படியே வியூ வியூ மெனு பார் போயிட்டு ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அந்த எர்த் பீம் லேயரை கவர் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசைன் டு செலக்டட் பீம், அதை கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கணும், அதை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு அசைன், எஸ். தென் அடுத்தது ரெக்டாங்கிள். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேயருக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம, இந்த பெல்ட் லேயர் ப்ளஸ் லிண்டல் ரெண்டும் சேம் சைஸ் தான். அதான் நான் அங்கே அப்ளை பண்ணிடுறேன். இந்த மாதிரி மல்டிபிள் லேயர் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்டு பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அசைன் டு செலக்டட் பீம் அசைன். தென் அதுக்கடுத்து ரெக்டாங்கிள் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ரூஃப் பீம்காக க்ரியேட் பண்ணிட்டு ஸோ ரூஃப் லேயரை செலக்ட் பண்ணுறேன். தென் அசைன் டு செலக்டட் பீம் அசைன். ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா காலம்காக க்ரியேட் பண்ணுது, 9 இன்ச் பை 9 இன்ச், அதான் 0.23 0.23 இந்த ஸ்கொயர் செக்ஷன். இப்போ இதுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த காலம் இந்த மாதிரி கிளிக் பண்ணிடலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதே டைரக்ஷனில் அங்கே பீமும் க்ரியேட் ஆகிருக்கும், அதுவும் செலக்ட் ஆகிடுது. இதோ நீ பாருங்களேன், இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். புரியுதா ப்ரோ நான் என்ன சொல்றேன்னு? இப்போ இதுல கரெக்ட் இந்த வியூல பாக்கும்போது அந்த ஆர்ட்வன்ஸ் ப்ரோ, ஆமா இப்போ நம்ம பீம் செலக்ட் பண்ணலாம். எஸ் இல்ல இப்போ நம்ம ஆர்ட்வ நிறைய இருக்கா, அந்த ஆர்1 அடுத்த செகண்ட் வேர் லைன் இருக்குல்ல, எங்க போய் கேக்குறோம் பாக்கும்போது. இப்போ நம்ம பீம் செலக்ட் பண்ணும்போது இது மாதிரி செலக்ட் பண்ணலாம். சோ கரெக்ட்டா பீம் லேயர் மட்டும் நமக்கு கிளிக் ஆயிடும். இப்படி கவர் பண்ணும்போது ஐசோமெட்ரிக்ல பாக்கும்போது அந்த ஆக்சஸ்ல இருக்க எல்லா பீமும் செலக்ட் ஆயிடும். பட் இதுவே நீங்க காலம் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த இப்படி பிக் பண்ணிடக்கூடாது. காலம் சைஸ் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடக்கூடாது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு காலம் செலக்ட் ஆகிற மாதிரி தெரியும், பட் அதே ஆக்சிஸில் தான் பீமும் இருக்குது, அதுவும் செலக்ட் ஆயிரும். இந்த மாதிரி பை மிஸ்டேக்ல இப்படி செலக்ட் ஆயிரும். ஸோ அப்போ நாம் காலம் மட்டும் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே மெனு பார் இருக்கும், ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று அப்படியே ஸ்ட்ரக்சரை டாப் வியூவில் வச்சுட்டு கரெக்டாக எஜ்ஜு நோட் இருக்கு இல்லையா, அந்த எஜ்ஜை மட்டும் இந்த மாதிரி கவர் பண்ணணும் இது போல். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு காலம் கிளியராக செலக்ட் ஆயிடும். இது ஒரு மெத்தடு. பட் நமக்கு இப்போ சின்ன பில்டிங்னால ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய பிளான் வரைஞ்சிங்கன்னா அது பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், செலக்ட் மெனு பார் வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல பேரலல் த பீம்ஸ்ன்னு போட்டு பேரலல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பேரலல் டு ஒய் டைரக்ஷன் அதை கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒய் ஆக்சிஸில் என்னென்ன செக்ஷன் இருக்கோ எல்லாம் செலக்ட் ஆகும். தென் அதே மாதிரி இதை இதை நீங்கள் பீமுக்கும் ஃபாலோ பண்ணலாம். பேரலல் போயிட்டு எக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் இருக்க பீம் எல்லாம் செலக்ட் ஆகும். நம்ம இப்போ ஃப்ரண்ட் வீல் வச்சு கவர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் இதை கூட ஃபாலோ பண்ணலாம். பட் என்ன ட்ராபேக்னா, எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பீம் இருக்கோ அத்தனையுமே செலக்ட் ஆகும். நமக்கு சைஸ் டிஃபர் ஆகுது இல்லையா, அதனால தான் நம்ம ஃப்ரண்ட் வீல் வச்சு ஒவ்வொரு லேயராக செலக்ட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு அப்படி எல்லா பீமும் ஒரே சைஸ் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணலாம், இஸ் குவிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம், பீ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நாம் காலம் மட்டும் ஒய் டைரக்ஷன் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை அசைன் டு செலக்டட் பீம் அசைன், அவ்வளோதான். ஸோ அந்த R1 R2 அதெல்லாம் என்னென்னா, இந்த டேபிளோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இந்த ரெஃபரன்ஸ் 1 ரெஃபரன்ஸ் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே R1 R2 அந்த மாதிரி. தென் இப்போ பீம் அண்ட் காலம்க்கு சைஸ் கொடுத்துட்டோம். இப்போ ரூஃப் ஸ்லாபுக்கு திக்னஸ் கொடுக்கணும், இப்போ அதை என்டர் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த இடத்துல திக்னஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ இங்கே 0.0 மீட்டர் இருக்கா,
சோ மேக்ஸिमम பாத்தீங்கன்னா ஸ்லாப் எடுத்துக்கணும் சோ 150 எம்எம் ஸ்லாப் செலக்ட் பண்ணவே இல்ல இல்ல ஆ செலக்ட் பண்ண வேண்டாம் bro அதாவது நான் இப்போதான் சைஸே நம்ம கிரியேட் பண்ண போறோம் அந்த மாதிரி இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல டிஃபைன் பண்ணோம் இல்லையா அது மாதிரி திக்னஸ் கிரியேட் பண்ண போறோம் ஓகே ஓகே கிரியேட் பண்ணும்போது செலக்ட் பண்ண வேண்டாம் இப்ப ஸ்லாபோட திக்னஸ் வந்து நான் 150 எம்எம் கன்சிடர் பண்றேன் சோ 0.15 மீட்டர் ஆட் அண்ட் க்ளோ இப்போ பிளேட் நீங்க ஆட் ஆயிருச்சு இப்போ இத அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணும்போது தான் செலக்ட் பண்ணனும் அதுக்கும் கூட என்ன பண்ணலாம் ரெண்டு மெத்தட் இருக்கு நீங்க பிளேட் கர்சர் எடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பிளேட் கர்சர் எடுத்துட்டு ரெண்டையும் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா இந்த இடத்துல பிளேட்ஸ் னு ஒரு காலம் இருக்கும் அந்த காலம்ல parallel to x and z அத செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த x z கரெக்டா இருக்க பிளேட் வந்து செலக்ட் ஆயிடும் இது ஒரு மெத்தட் பட் இருந்தாலும் ஸ்லாப் அப்ளை பண்ணும்போது செலக்டிவே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் நீங்கள் அதில் அசைன் டு வியூன்னு கொடுத்தாலே போதும் ஸ்லாப் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் திக்னஸ் அப்ளை ஆகும் இப்போ இதில் ஓகே ஓகே எங்கே ஸ்லாப் இருக்கு அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஸ்லாபோட திக்னஸ் எதுவும் டிஃபர் ஆகுது அப்படி ஒரு டாஸ்க் வருதுன்னா மட்டும் செலக்டிவாக கொடுக்கலாம் நீங்கள் மவுஸ் வச்சு பிக் பண்ணி கொடுக்கலாம் ஓகே இப்போ நான் இப்போ அசைன் டு வியூ கொடுத்துட்றேன் அசைன் ஓகே அப்ளை ஆயிடுச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு வந்து வியூ மெனு பாரில் ஒன்று ரைட் கிளிக் பண்ணியே பண்ணிக்கலாம் இல்லைனா வியூ போயிட்டு இந்த 3D ரெண்டரின்றதை கிளிக் பண்ணோன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னா நமக்கு அந்த ஷோ பண்ணும் அந்த ஃப்ரேமுடைய ஸ்ட்ரக்சரை ஷோ பண்ணும் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு டைப்பிக்கல் டயக்ராம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்ன லேயர்லாம் வருமோ அதை நீங்கள் இங்கே ட்ரா பண்ணிக்கணும் இதே மாதிரி அவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் தென் இப்போ சைஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ லோடிங் அப்ளை சாரி சப்போர்ட் அப்ளை பண்ணணும் இதை கிளிக் பண்ணிடலாம் சப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாட்டம் லேயரை செலக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஃப்ரண்ட் வியூ வச்சிடணும் ஸ்ட்ரக்சரை ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் இதில் ஃபிக்ஸடில் அசைன் பண்ணிடணும் இது மோஸ்ட்லி ஃபிக்ஸர் தான் லக்கிலா ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் னு வரும்போது நீங்க ஃபிக்ஸடே அப்ளை பண்ணலாம் எப்பவுமே தென் ஏனா அது ரிஜிட் ஃப்ரேம்ன்றதுனால ஃபிக்ஸட் சப்போர்ட் அசைன் பண்ணிடலாம் தென் அதுக்கு அடுத்து லோடிங் கண்டிஷன்ஸ் இப்போ லோட் கண்டிஷன்ஸில் நம்ம நேற்று பார்த்தது வந்து ஒரு சிங்கிள் பீம் எக்ஸசைஸ் ஸோ அதனால் அதில் வந்து கேட்டகரி எதுவும் கொடுக்கல எந்த லோட் டைப்பும் கொடுக்கல ஜஸ்ட்டு வெயிட் மட்டும் அப்ளை பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ பில்டிங்னு வரும்போது அதுக்கான வெயிட்லாம் அந்த லோட் கேசஸ் மட்டும் மாறும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஃபோர்ஸே கொடுப்போம் டைனமிக் ஃபோர்ஸ் எதுவும் வேண்டாம் அதாவது பில்டிங்குடைய இன்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுவோம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே வேண்டாம் இன்டர்னல் ஃபோர்ஸ்னு வரும்போது டெட் லோட் லைவ் லோட் மட்டும் வந்துடும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா விண்டு லோட் இல்லைன்னா சீஸ்னிக் லோட் அது மாதிரி ஸ்னோ லோட் அப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது வேண்டாம் இதில் எஸ் அது வேண்டாம் அதாவது இப்போ வேண்டாம் பட் அப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ வேண்டாம் அதாவது நம்ம லொக்கேஷனை பொறுத்து அதெல்லாம் மாறும் அந்த விண்டு லோட் அப்ளை பண்ணுறது சீஸ்னிக் ஜோன் ப்ளஸ் ஸ்னோ லோடு இதெல்லாமே வந்து லொக்கேஷனை பொறுத்து மாறும் நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற லொக்கேஷன் பொறுத்து ஓகே 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 அதே மாதிரியே ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட ஹைட் 10 மீட்டருக்கு மேலே போச்சுனாலே விண்ட் லோட் அப்ளை பண்ணுற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபுல் ஹைட் இப்போ நம்ம 10 மீட்டருக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஓகே கிரவுண்ட் லெவல்ல இருந்து 10 மீட்டர் பட் நம்ம பில்டிங் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து 4 மீட்டர் அவ்வளவுதான் இருக்கும் 3.5 அந்த ரேஞ்சில தான் இருக்கும் சோ அதனால நம்ம அப்ளை பண்ண வேண்டாம் இப்போ நான் ஸ்டாட்டிக் லோட் மட்டும் அப்ளை பண்ணிக்கேன் டைனமிக் இல்லாம அப்படி டைனமிக் அப்ளை பண்ணனும்னா அதை டிஃபினிஷன்ல அப்ளை பண்ணனும் சோ இப்போ நமக்கு ஸ்டாட்டிக்ன்றதுனால லோட் கேஸ் டீட்டெயிலே அப்ளை பண்ணலாம் லோட் கேஸ் டீட்டெயில் அதில் ஆட் கொடுத்துடணும் ஓகே இதில் கேசஸ் செலக்ட் பண்ணணும் இப்போ டைப்பை செலக்ட் பண்ணணும் டெட் லோ அடுத்தது லைவ் லோ க்ளோஸ் பண்ணிடணும்
then the load select பண்ணிட்டு add இப்போ நம்ம டைப் செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த டைப்ல என்ன weight வரணும்ன்றதை செலக்ட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் டெட் லோட்ல ஒரு ரெண்டு கேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா செல்ஃப் weight factor of safety கொடுக்கணும் செல்ஃப் weight வந்து சாஃப்ட்வேரே கால்குலேட் பண்ணிரோம் ஏன்னா நம்ம பில்டிங்ல லெந்த் பிரெத் டெப்த் கொடுத்துறோம் அதனால சாஃப்ட்வேரே கால்குலேட் பண்ணிரோம் weight கான்கிரீட் மெட்டீரியலுக்கு நம்ம ஜஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மட்டும் கொடுக்கணும் அதனால நான் 1.5 வச்சுக்கிறேன் ஏன்னா இந்தியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டெட் மெத்தட்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டைலில் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 1.5 என்ட்ரு பண்ணுவாங்க அது மாதிரி உங்கள் கண்ட்ரி கோடுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கணும் அந்த இடத்துல இல்லை அது நான் பார்த்துட்டு என்னன்னா அது ISX தான் பண்ணியிருந்தேன் நான் இந்த கிளாஸ் முடிஞ்சுறேன் மேபி அந்த 1.5ன்றது யூனிவர்சல் மெத்தடாக கூட இருக்கலாம் 1.5 எல்லா இடத்துலையும் கூட அதை அப்ளை பண்ணலாம் அவசியம் அதிகமாகவும் தரலாம் அதிகமாக கொடுக்கும்போது ஸ்ட்ரென்த் தான் பட் என்ன ஆயிரும் அந்த எக்கனாமிக்கல் பாயிண்ட் மாறிடும் நமக்கு ஸ்டீல்லாம் ரொம்ப அதிகமாக காமிக்க ஆரம்பிச்சிடும் ரிசல்ட் அவ்வளோதான் அதெல்லாம் அதே மாதிரி எர்த் பீம்லேயும் ஃபவுண்டேஷனோட வால் சாரி பேஸ்மெண்டோட வால் ரெஸ்ட் ஆகும் அந்த வாலோட வெயிட் அங்கே நம்ம இதில் வால் வரைய முடியாது பட் அதுக்கு பதிலாக வாலோட வெயிட் அங்கே என்ட்ரு பண்ணிடலாம் பீம் மேலே யூனிஃபார்ம்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி என்ட்ரு பண்ணிடலாம் இப்போ அதை நம்ம ஃபைன் பண்ணணும் இப்போ அதை எப்படின்னு பார்க்கலாம் நோட்பேட் ஓபன் பண்ணுங்க ப்ரோ நோட்பேட் ஆ நோட்பேட் காணோம் க்ரோம் தான் வருது இப்போ இங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் இதில் வந்து மெம்பர் லோடுன்னு இருக்கும் பட் அது ஆக்சுவலாக வந்து வால் லோடு தான் நம்ம ஆர்சிஸில் பண்ணும்போது அது ஒரு வால் பேனல் லோடு இப்போ அதை எப்படி ஃபைன் பண்ணணும்னா இப்போ பொதுவாக வெயிட்டை லோடு வேணும் அப்படின்னா அதோட வெயிட் வேணும்னா வால்யூம் இன்ட்டு யூனிட் வெயிட்டு இதை மட்டும் ஒரு பண்ண கிடச்சது இப்போ நமக்கு இப்போது ஆ சாரி வால்யூம் வாலோட லென்த்து வாலோட பிரெத் அண்டு வாலோட திக்னஸ் ஹைட்டு ப்ரோ சாரி ஆ பிரெத் அண்ட் திக்னஸ் ஓகே அந்த பிரெத்து சார் ஆ ஹைட் இப்போ அதை கால்குலேட் பண்ணலாம் லென்த் வந்து 1 மீட்டருக்கு தான் எப்போவுமே 1 மீட்டர் கால்குலேட் பண்ணால் போதும் ஏன்னா அங்கே லோடிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும் கிலோமீட்டர் பெர் மீட்டர்னு இருக்கும் ஸோ 1 மீட்டர் கால்குலேட் பண்ணோம் அதுக்கப்புறம் வாலோட ஹைட் 3 மீட்டர் வராது வேணா ரெண்டு லெவலாக இருக்குது அதாவது பேஸ்மெண்ட் லேயர் 3 ஃபீட்டு அதே மாதிரி லிண்டலுக்கு மேலே இருக்கிறதும் 3 ஃபீட்டு பேரபட்டில் இருக்கிறதும் 3 ஃபீட்டு ஸோ ஃபஸ்ட் அந்த 1 மீட்ரு வால் ஹைட்டுக்குரிய லோடை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் 2.1 மீட்டர் ஹைட்டுக்குரிய லோட கண்டுபிடிக்கணும் அதாவது பிலோ லெண்டல் லெவல் எபோவ் லெண்டல் லெவல் அந்த மாதிரி ஃபைன் பண்ணணும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் 3 மீட்டருக்கும் அப்ளை பண்ணலாம் இதில் பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் இப்படி பண்ணோம்னா இப்போ நான் இப்போது 1 மீட்டருக்கு ஹைட்டு ப்ளஸ் 0.23 திக்னஸ்
அப்போ 0.23 மீட்டர் கியூப்னு வரும். ஸோ இதை நமக்கு லோடாக மாற்றணும்னா பிரிக்கோட யூனிட் வெயிட் பார்த்தீங்கன்னா 20. நமக்கு இப்போ வித்து மாற்று தான் வேணும். இதோட வெயிட் கண்டுபிடிக்கும் போது இதோட லோடு வந்து இப்போ என்ன கிடைக்கும்னா 0.23 × 20. ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோநியூட்டன் பர் மீட்டர்னு கிடைக்கும். தென் அதுக்கு அடுத்தது இதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த இடத்துல. இதில் இப்போ சேம் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிக்கணும். 1 × 2.1 × 0.23. ஜீரோ பாயிண்ட் 483 க்யூபிக் மீட்டர். இது லோடு கிலோமீட்டர் பெர் மீட்டரா கிலோமீட்டர் மீட்டரா? பெர் மீட்டர் தான் ப்ரோ வரும், அதாவது கிலோமீட்டர்னு வரும் ஒரு மீட்டருக்கு. இது மீட்டர் கியூப், இது கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப். ஸோ மீட்டர் கியூப் ட்ரிப் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வர வேல்யூ வந்து கிலோ நியூட்டனில் வரும். பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வந்து ஒரு மீட்டரோட வாலுக்கு தான், பட் நம்ம அங்கே வரைஞ்சிருக்க பீம் வந்து 5 மீட்டர். அதனால நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் நான் நம்ம இதையிலோடய அங்கேயும் அப்ளை பண்ணலாம். அந்த பெர் மீட்டர் இருக்கிறது ஒரு மீட்டர் அந்த மாதிரி, அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதும் ஒரு மீட்டருக்கான லோடு தான், டோட்டல் லோடு இல்லை. ஓகே, அப்போ கரெக்ட் தான், இதே நம்ம அங்கே அப்ளை பண்ணலாம். அடுத்து லோடு சேம் இப்போ 0.483 × 20 9.66 kilonewton. அவ்வளோதான் ப்ரோ, இந்த வெயிட்டை மட்டும் அங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக எந்த பீமோ அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். இந்த நோட் பேடை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு லோட் கேஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு −4.6 அதை ஒரு தடவை ஆட் பண்ணணும். தென் −9.66 அவ்வளோதான். இப்போ நெட் லோடில் இந்த ரெண்டு மூணு வந்துடும், செல்ஃப் ஹைட் ஃபேக்டர் அப்புறம் வால் லோடு வந்துடும். இப்போ அதை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் ஹைட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அது அசைன் டு வியூ தான், பில்டிங் முழுக்கவே செல்ஃப் ஹைட் தான். ஸோ அசைன் டு வியூ கொடுத்துட்டு அசைன் பண்ணி வரணும். அடுத்து வால் லோடு, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.6 அப்படின்றது 3 மீட்டர் இன்டர்வல் உள்ள வால். ஸோ அதை வந்து நம்ம செலக்டிவாக கொடுக்கணும். இப்போ பீம் கர்சர்லாம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் அந்த லோடு 4.6 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரில் 4.6, தென் இந்த லேயர்லேயும் 4.6, இது மேலேயும் 4.6, ப்ரூஃப் பீம்லேயும் 4.6. ஏன்னா அதுவும் 3 மீட்டர் வால் தான், 3 ஃபீட் வால் தான். அசைன் டு செலக்டட் பீம் அசைன். ஓகே, அடுத்தது லிண்டர் லெவலுக்கு கீழே இந்த லேயர் வந்துடும், அசைன் டு செலக்டட் பீம் அசைன். அவ்வளோதான், இப்போ எல்லாமே அப்ளை ஆயிடுச்சு. அதுக்கடுத்து லைவ் லோடு அப்ளை பண்ணணும். இப்போ லைவ் லோடு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் வந்து IS 875 பார்ட் 2 எடுப்பாங்க. அந்த பில்டிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து
ரெசிடென்ஷியல் பில்டிங்னா எவ்வளோ லைவ் லோட் தரணும், கமர்ஷியல்னா எவ்வளோ, இன்ஸ்டியூஷன் பில்டிங்னா எவ்வளோ, ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி கேட்டகரி பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்கள் அமெரிக்கா நீங்கள் இல்லை இல்லை எங்கள் இந்தியன் ஃபேன் எல்லாம் வாங்கிக்கிறேன். அது எனக்கு கோடி புக்கில் அந்த மாதிரி தான் இருந்து நான் லாஸ்ட் ஒரு பீரியட் இல்லை இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஓகே மேடம் இது ஓப்பன் தான் இருந்தது.